இருக்கிறோம். கட்சியில் பிளவை என்றும் ஏற்படுத்த மாட்டேன் என்று தற்போது டி கே சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். டெல்லி செல்வதற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் கட்சியில் தன்னால் பிளவு ஏற்படாது என்றும் யாருக்கும் எந்தவித துரோகத்தையும் செய்ய மாட்டேன் என்றும் டி கே சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற எதிர்பார்ப்பும் கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒருபுறம் டி கே சிவகுமாரும் மறுபுறம் சித்தராமையாவும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற கருத்துக்கள் வலுத்து வரும் நிலையில் கட்சி தலைமை இதுகுறித்த முக்கிய அறிவிப்பை இன்று வெளியிடும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது டெல்லி செல்வதற்கு முன்பாக கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர் டி கே சிவகுமார் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். முன்னதாக காங்கிரசின் இந்த வெற்றிக்கு கர்நாடகாவில் டி கே சிவகுமாரின் பங்கு மிக முக்கியமானதாக சொல்லப்பட்டிருந்த நிலையில் இருவரில் யார் முதல்வர் என்ற கேள்வியும் எழுந்திருந்தது. இந்த நிலையில் கட்சி மேலிடம் தன்னை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தான் கட்சிக்கு பொறுப்பானவன் என்றும் யாரையும் முதுகில் குத்தவோ பிளாக்மெயிலோ செய்ய மாட்டேன் என்ற ஒரு கருத்தையும் டி கே சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். மேலும் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சிக்குள் எந்தவித பிளவையும் ஏற்படுத்த மாட்டேன் என்ற ஒரு கருத்தையும் செய்தியாளர்கள் சந்திப்பில் முன்வைத்திருக்கிறார்.